ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தா நமஸ்தே, நமஸ்கார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் வீடியோ என்ன பார்க்க போனோம்னா, த்ரஸ் மெட்டாலிக் அப்படின்னு ஒரு தம்சன் விட்ருக்காங்க. டபுள் ரேஞ்சு, சிங்கிள் டேமேஜ் மேக்ஸின் மைனஸோட. இது வந்து ஈவெண்ட்டு 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரையும் ஆகஸ்ட்டில் நடக்கணும்னு போட்டிருக்குது, ஆனிவர்சரி ஸ்பெஷலாக. சரி, இந்த கண்ணை நம்ம எடுத்துமா இல்லை வழக்கம் போல் நமக்கு மொட்டை அடிச்சிட்டாங்களா அப்படின்னு தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுனா ஒரு லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம டைரெக்டாக ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட வேண்டியதான், இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு. ஓகே, ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு என்னடா அது ஆஃபர் இருந்தது, நமக்கு மட்டும் 29 ரூபா ஆஃபர் வரையே வராது. ஓகே, 1200 டைமண்ட் அந்த டாப் கிரிமினல் ஸ்பின் பண்ணிட்டு மிச்சம் 1200 டைமண்ட் எடுத்து வச்சேன். இதை வச்சு இந்த மாதத்துக்குள்ளே ஓட்டிக்கலாம், லைட் பஸ்லாம் போடலான்னு நினச்சி நம்பிக்கையில் பண்ணால் இவங்க இந்த டைமண்டே கரைச்சிட்டு தான் விடுவானு கூட. இந்த ஈவெண்ட்டில் பாருங்கள் என்ன பண்ணுறானுங்கன்னு. ஃபஸ்ட் நம்ம ரெண்டு ஐட்டம் வழக்கம் போல் ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு இது ரெண்டும் வேணாம், ரெட் ஃபுட்டாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஆனால் இது வேணான்னு சொன்னால் ரிமூவ் பண்ணி விட்டேன், கன் ஸ்கின்ஸ் தேவையில்லைன்னு பண்ணி தர மாட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தனா பெட் ஃபுட்டை கொடுத்து செம்மையாக நம்மளை பல்ப் கொடுத்துட்றாங்க. அதான் ஃப்ரீ ஸ்பின்லாம் யாருக்கா பர்மனெண்ட்டாக கிடைக்கும், எல்லாருக்குமேலாம் அது கிடைக்காது. கடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ப்ரோ எனக்கு கிடச்சிருச்சு, ப்ரோ இந்த கம்மி டைமில் கிடச்சிச்சு பாருங்கள், நான் செகண்ட் ஸ்பின் போட்டால் அப்பயும் கிடைக்கல. ஓகே ரைட்டு, தேர்ட் ஸ்பின் போடும், தேர்ட் ஸ்பின்ல ஆஹா மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டு. ஓகே, ஏன் இந்த இத்து போனாலாம் கேட்டான். ஓகே, மேஜிக் ஃப்ராக்மெண்ட் 5 சேர்ந்துருக்கான், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஓகே, 39 ஸ்பின் போட்டாச்சு, அப்படியே ரேட் ஏறிட்டே தான் போது. வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இது சீக்கிரம் கொடுக்கலாம் இல்லை கடைசி ஸ்பின்னில் தான் தருவாங்களான்னு நீங்களே பாருங்கள். டைமண்ட் கிட்டத்தட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது, 1200 அப்படியே குறையுது. ஓ பாருங்கள் எங்கே வந்துட்டு அப்போ நிற்கிறமே நின்று தள்ளி போகுது பார்த்தீங்களா. சரி ஓகே, நான் தான் பார்த்தேன், அது கேர்ள் ட்ரெஸ் ஒன்று சும்மா ஸ்பின் பண்ணி கோல் ரயிலில் ஸ்பின் பண்ணி விட்டு அப்புறம் அங்கே போய் ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணேன். சரி ஓகே, அப்படியே தட்டி விட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தால் 99 டைமில் அங்கே பாருங்கள் உழுவுற மாதிரி விழுந்து எங்கே போய் நின்றுட்டு பாருங்கள். பேரசூட்டில் எவன் கேட்டான், இத்து போன பேரசூட்டை எவன் கேட்டான் பாருங்கள். அப்படி இப்படி 99 போடுறேன், அப்படி இப்படி 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 இப்படின்னு அப்படி கரெக்டாக பாருங்கள். அங்கே நின்றுக்கலாம், எதுக்கு இப்படி பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஐடிக்கு இப்படி தான், இந்த ஐடிக்குமே லக்கே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் சொல்லிச்சு. சரி ஓகே, கடைசி தலையில் தான் 99 போட்டாச்சு, என் ஐடிக்கு இனிமேல் லக்கு இல்லை, 95 இதுக்கப்புறம் நான் எதாவது ஸ்பெண்ட் பண்ண பொருள் தம்சன் எனக்கு ஃபேவரட் கண்ணேன், ஸோ அந்த காரணத்துக்காக இருந்த டைமண்டை போட்டு ஸ்பெண்ட் பண்ணி தொலைஞ்சிட்டேன். எனக்கு இது பிடிக்கும், ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு தம்சன் இருக்குது, டபுள் ரேஞ்ச் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடில், பட் இது டபுள் ரேஞ்ச் சிங்கிள் டேமேஜ் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் தம்சன் நான் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு தம்சன் ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு காரணத்துக்கு தான். அதுபோக நம்ம அந்த ட்ரெஸ் வேறு எடுத்தோம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த தம்சன் வந்து கண்டிப்பாக சூப்பராக மேட்ச் ஆகும். முதல் வெப்பனில் போயிட்டு தம்சன் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம். வெப்பனுக்குள்ளே போயாச்சு, எங்கே எஸ்எம்ஜி ஓகே, என்ன இங்கே மினுக்குது, ஓகே என்னடா ஃபேமஸில் கொடுத்துருக்காங்கள. ஓகே ஃபஸ்ட்டு எஸ்எம்ஜியில் போயிட்டு பார்த்துல, எஸ்எம்ஜியில் ஓகே இது எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்மகிட்ட டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரீலர் ஸ்பீட் மேக்ஸின் மைனஸில் இருக்குது, இது ரீலர் ஸ்பீட் வில சிங்கிள் டேமேஜ் அவ்வளோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ். இது நல்லாவே இருக்குது, எனக்கு புதுசாக கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் எடுத்து எனக்கு தம்சன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக மற்றவங்க உங்களுக்கு MP40 பிடிக்கலாம், ஒரு ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கலாம், எனக்கு வந்து தம்சன் ரொம்ப பிடிக்கும். அது ரேஞ்சு தம்சன்னா கண்டிப்பாக கிளாஸ் ஸ்குவாட்லலாம் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி இதுக்கு மொதல் அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல் எக்யூப் பண்ணிக்கலாம், நான் ஷூவில் வந்து அப்படியே வச்சிடலான்ருக்கேன். ஸோ அதனால் ஷூக்கு போயிட்டு அந்த ஆனிவர்சரி ஷூ அப்படியே கிளிக் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஓகே நல்லா இருக்குது, இந்த தம்சனுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு, ஸோ நல்ல விஷயம் தான். ஓகேவா, அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று நான் ஒருத்தருக்கு வீடியோ சப்போர்ட் பண்ண சொல்லி வீடியோ போட்டேன், பட் அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆமாம், அது உண்மை தான், நம்ம வளராமல் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்ய போனால் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் மைனஸ் தான் ஆகுன்றது நான் இப்போ தான் பார்த்தேன், எனக்கு சப் நிறையா மைனஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதை பற்றி நான் கவலைப்படல, உங்கள் விருப்பம், என் சேனல் பிடிச்சவங்க ஒரு 10 பேராக இருந்தாலும் சந்தோஷமாக என்னை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு லைக் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதுவே வந்து பெருமையான விஷயந்தான். நான் யாரையும் வற்புறுத்தி என் சேனலில் இருக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான் ஷேர் பண்ணி, நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணி, உங்களோட விருப்பம் தான், எவ்வளோக்கெவ்வளோ விருப்பம், நான் நிறையா கண்டென்ட் அதுக்காக போட போகிறேன், ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு தான் நான் சொல்ல வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, ஹேவ் அ கிரேட் டே.